ஹை குட்டீஸ், இது வரைக்கும் உள்ள கதையெல்லாம் கேட்டீங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்றைக்கி லீவாக இருக்குமே உங்களுக்கெல்லாம். சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள் குட்டீஸ்க்கு. அப்புறம் கதையை பார்க்கலாமா? ராமர் வந்து இக்ஷ்வாகு குலத்தில் அவதரிச்சிருக்கார். அந்த ராமருடைய பிரதாபங்களை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பிரதாபங்கள் அப்படின்னா என்ன? அவர் என்னென்ன எல்லாம் பண்ணினார், அவருடைய பெருமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத அவர் ராமர் அவதாரத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம எதுன்னா பார்த்துருக்கோம், ராமர் வந்து வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு அங்கே கிஷ்கிந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆக்கியிருக்கார். சுக்ரீவ மகாராஜாவாக ஆக்கியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாலி அம்பு, ராமர் அம்பு எஞ்சதும் அந்த வாலிக்கு உயிர் போகிறது. அந்த உயிர் போகிற சமயத்தில் வாலி சொல்கிறேன், ராமா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன், உன் கையால் அம்பு எஞ்சி என்னை வந்து நான் இப்போ எனக்கு உயிர் போகிறது, நீ வந்து என்னை மன்னிச்சுடு, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோ ராமா அப்படின்னுட்டு கெஞ்சி டோட்டல் சரண்டர் ஆகி இப்போ ராமரை, ரமா நீ வந்து பெருமாள் தெய்வம் தெரியறது இருந்தாலும் என்னுடைய ஈகோ வந்து உன்கிட்ட சண்டை போடும்படி ஆயிடுத்து, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு ராமரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறான் வாலி. ஸோ வாலிக்கு பெருமாள் மோட்சம், ஏன்னா சரண்டர் ஆயிட்டான் வாலி. தப்பு பண்ணினா கூட டோட்டல் சரண்டர் ஆகிட்டான், நான் பண்ணினதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஸோ பெருமாள் மன்னித்து வாலிக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான். வாலிக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு சுக்ரீவனுக்கு ராஜாவாக ஆக்கிட்டார் சுக்ரீவனை. இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறபோது இந்த இப்போ சுக்ரீவன் கிட்ட ராமர் என்ன சொன்னார், நான் வந்து வாலியை வச்சு உன்னை ராஜாவாக்குறேன்னு சொன்னார், ஆக்கிட்டார். இப்போ சுக்ரீவன் என்ன சொன்னான், சீதையை தேடுறதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். ரெண்டு பேரும் அதுதானே பேசிக்கிறான் ஆரம்பத்தில். ஸோ இப்போ ராமர் சொன்னதை பண்ணிட்டார். இப்போ சுக்ரீவன் பண்ணின ஹெல்ப் பண்ணணும் ராமருக்கு. என்ன பண்ணணும்? சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறார் இப்போ சுக்ரீவன், சரி ரமா அடுத்தது என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து சீதா தேடுறதுக்கு உண்டான காரியங்கள் நான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவள்லாம் சுக்ரீவ மகாராஜா ஹனுமார், அவள்லாம் ஹனுமார் எப்படி இருப்பார்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவள்லாம் ஒரு இனம், சுக்ரீவனும் அதே மாதிரி தான் இருப்பார். அவள் ராஜா, அவ்வளோதான். நம்ம மக்கள் இப்படி இருக்கோம், மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ராஜாவாக இருக்கிற மாதிரி வானரர்களுக்கு வானர தலைவன் அப்படின்னு இப்போ சுக்ரீவன் வந்து மகாராஜாவாக ஆயாச்சு. இப்போ சுக்ரீவன் வந்து தன்னுடைய வானர படைகள் எல்லாரையும் கூப்பிட்றார். எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரும் நிறைய பேர் இருக்கான், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு அனுப்புகிறான். ஒருத்தர் கிழக்கு, ஒருத்தர் மேற்கு, ஒருத்தர் தெற்கு, ஒருத்தர் வடகிழக்கு, ஒருத்தர் வடமேற்கு, ஒருத்தர் தென்கிழக்கு, தென்மேற்குன்னு எட்டு பக்கத்துக்கும் வானரர்களெல்லாம் அனுப்புகிறார் சுக்ரீவன். அனுப்பிச்சா எல்லா இடத்துலையும் அவா போய் தேடுறா. எல்லாரும் போய் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே சீத்தையை கண்டுபிடிக்கவே முடியல அவளால். சிச்சோ, எல்லாம் அவள் எல்லோரும் சேர்ந்து வந்து பேசிக்கிறா, நான் போய் தேடினேன் அங்கே இங்கே, நான் இங்கே போய் தேடினேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம இப்படி கண்டுபிடிக்க முடியலேங்கிறத போய் நம்ம மகாராஜா கிட்டே சொன்னால் மகாராஜாவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவாரோ தெரியாது, நம்ம இங்கேயே உயிரை மாச்சுன்றுவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறா வானர சைன்யங்கள். அப்படி நினைக்கிற போது அங்கேருந்து ஒரு பெரிய கழுகு ஒன்று வருது. அந்த கழுகு இவாக்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கிறது. உட்காந்து இந்த மாதிரி சீதையை தேடிட்டு போகிற இல்லைங்க, சீதை வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு அந்த கழுகு சொல்கிறது. அந்த கழுகு பேர் வந்து சம்பாதி அப்படிங்கிற கழுகு. அந்த சம்பாதிங்கிற கழுகு அந்த காலத்தில் அவள்லாம் கண்ணை மூடின்னு சில மந்திரத்தை ஜெபிப்பா. ஜெபித்த உடனே
அவள் என்ன எங்கே தேடுறாங்கிறத அவளுக்கு அப்படியே ஞானத்தில் தெரியும். ஸோ அந்த சம்பாதிங்கிற கழுகுக்கு கண்ணை ஓடிண்டு தியானத்தில் பார்த்துட்டு சீத்தை இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கை காமிச்சிட்டார். கை காமிச்சதும் ஆஹா சீதை இருக்கிற இடம் அங்கே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோ இனிமேல் நம்ம மகாராஜா கிட்டே போய் சொல்லலாம் சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னமோ அதை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிண்டு எல்லா வானர சைன்யங்களும் சுக்ரீவ மகாராஜா கிட்டே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி சம்பாதி இந்த இடத்துல சீதாதேவி இருக்கா அப்படிங்கிறத சொன்னார்னு சொன்ன உடனே எல்லா மகாராஜாவுக்கு ஓ அப்படியா சரி இனிமேல் நம்ம அடுத்தது அங்கே போய் சீதாதேவியை போய் தேடி பார்க்கலாம் அதுக்கு உண்டான வழி என்னவோ பண்ணலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டார் சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரையும் வானர சைன்யங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மறுநாள் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறார். மீட்டிங் போட்டு சீதை இதை மாதிரி இந்த அந்த இடத்துல இருக்கலாம் இலங்கையில் அது போய் யார் கண்டுபிடிக்க முடியும் உங்களை யாரால் போக முடியும் அப்படின்னு கேட்குறார். கேட்குற பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் அங்கே வந்து சுக்ரீவன்கிறவர் மகாராஜா, அதுக்கப்புறம் ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன், அவள்லாம் மந்திரிகள். ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் இவா எல்லாரும் அங்கே மந்திரிகளாக இருக்கா. அப்படி இருக்கிற பொழுது ஜாம்பவான் சொல்கிறார், இந்த இடத்தை தாண்டி போய் சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளவும் பெரிய கடலை தாண்டணுமே, யாரால் தாண்ட முடியும்? சரி, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஹனுமனுக்கு தான் நல்ல பராக்கிரமசாலி, ஹனுமனுக்கு எல்லா சக்தியும் உண்டு அப்படின்னு ஹனுமனை ப்ரைஸ் பண்ணி ஹனுமனை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறார் ஜாம்பவான். ஜாம்பவான் மந்திரி தானே, ஸோ மினிஸ்டர். மினிஸ்டர் சொல்கிறார், உடனே சுக்ரீவ மகாராஜா ஓ சரி கரெக்டாக நீ சொல்கிறது அப்படின்னு ஹனுமான் அனுப்பலாம் அப்படின்னு எல்லாருமா சொல்கிறான். ஹனுமானுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, அதே மாதிரி அதை வச்சுக்கிண்டு அவர் நினச்சா விஸ்வரூபம் எடுத்துப்பார், நினச்சா உடம்பை குறுக்கிக்க முடியும், உடம்பை பெருசாக்கிக்க முடியும், அப்படியே ஃப்ளைட் மாதிரி பறக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும் ஆஞ்சநேயரால். அதனால சரி அப்படின்ட்டு ஆஞ்சநேயரை அனுப்பலாம் அப்படின்னுட்டு ஹனுமான் அனுப்பலான்னு எல்லாருமா ஒரே ஒரு முகமாக சொல்கிறான். சொன்ன உடனே ஹனுமானுக்கு எல்லாரும் சொன்னோடனே இன்னும் மனசில் அப்படியே பயங்கர சந்தோஷம், இன்னும் நம் சக்தி எல்லாம் அப்படியே பெருக்கிக்கிறார். இன்னும் உடனே அவர் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். மகா சுக்ரீவன் அனுப்புகிறார், எல்லாருமா சேர்ந்து அனுப்புகிறார். கடற்கரையில் போய் நின்றுண்டு ஹனுமானை எல்லாரும் சந்தோஷப்படுத்தி ஹாப்பியாக சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்புகிறான் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹனுமான் அவரும் பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டார், இந்த அப்படியா ஒரு மூச்சு விட்டு அப்படி கிளம்புறார். ஃப்ளைட் மாதிரி ஃப்ளைட் கிளம்பும்போது எப்படி தண்டரிங் சவுண்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு தன்னோட சக்தி எல்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி கிளம்பணும் அப்படின்னா தன்னோட சக்தியை பூரா கீழே காலில் கொடுத்து கிளம்பணுமோ இல்லையோ அந்த மாதிரி கிளம்புறார். கிளம்புற போது நல்லா வேகமாக விஸ்வரூபம் எடுத்துகிட்டு கிளம்பி கடலை கடக்கிறார். கடக்கிற போகும்போது முதல்ல ஒரு ராட்சசி வர கடல்லேருந்து அவர் ஃப்ளைட் மாதிரி போயின்ட்டுருக்கார், வேகமாக போகிறார். போகும்போது ஒத்தி வந்து தடுக்கிறா, ஒரு ராட்சசி அவ்வளோ நல்ல பெரிய உருவமாக இருக்கா, அவள் பேர் வந்து சுரசை அப்படின்னு பேர். அந்த சுரசை வந்து பெரிய பூதம் மாதிரி வந்து வழிமறிக்கிறாள். அட என்னடா இவள், நம்மளே வேகமாக போகிறோம் இவள் வந்து வழிமறிக்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கண்டு ஆஞ்சநேயர் நிற்கிறார். நிற்கிறாரு மீன்ஸ் நிற்கலை, காலால் நிற்கலை, அந்த இடத்துல அந்த இடத்துல ஃப்ளைட் மாதிரி நிற்கிறார். அப்போ அந்த சுரசை சொல்கிறா, நீ வந்து இந்த இடத்த விட்டு தாண்டி போகணும் அப்படின்னா ஏன் வாய்க்குள்ளே பூந்து தான் நீ போகணும் அப்படிங்கிறார். அப்படியா சரி அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். உடனே சுரசை என்ன பண்ணினா, அவள் ஏற்கனவே பூதம் மாதிரி பெருசாக வந்திருக்கா, இன்னும் பெருசாரா ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், அவளை விட பெருசாரார் சுரசை, இன்னும் பெருசாரா ஆஞ்சநேயர் அதை விட பெருசாரார்.
இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உடம்பை பெருசாக்கிக்கிறா. சுரசையை நினச்சிக்கிறா, நம்மளை விட பெரிய உருவமாக இருக்கான் இவன், எப்படி நம்ம வாய்க்குள்ளே போக முடியும் அப்படின்னு அவள் ஒரு நிமிஷம் நினைக்கிறா பாரு. நினைக்கிற நேரத்தில் ஆஞ்சநேயர் தான் உடம்பை டபக்குன்னு குறுக்கி கொசு மாதிரி ஆக்கின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்குள்ளே பூந்து வெளியில் வந்துட்டார். உடனே சுரசை சொல்கிறான், அப்பா நீ ரொம்ப பராக்கிரமசாலி தான், சரி நீ இன்னமே இந்த இடத்து நீ என்னை தாண்டி போகலாம் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே தேவர் சுரசை அவளும் ப்ரைஸ் பண்ணுறா ஆஞ்சநேயரை, தேவர்கள் தேவலோகத்துலேருந்து அவளும் ப்ரைஸ் பண்ணுறா. எல்லாரும் அந்த ஆஞ்சநேயருடைய செயலை நினச்சிண்டு அவருடைய பராக்கிரமத்தை நினச்சிண்டு ப்ரைஸ் பண்ணுறா. அங்கேருந்து எல்லாரும் அவாவா சந்தோஷப்பட்டுண்டு, ஆஹா நீ இப்போ கரெக்டாக சீதையை கண்டுபிடிச்சின்னு வந்துடுவேன் அப்படின்னு எல்லாரும் மனசில் நினச்சிக்கிறான். சரி அந்த இடத்துலேருந்து திருப்பியும் கொஞ்சம் தூரம் போகிறேன், திருப்பியும் கடலை தாண்டி கடலில் திருப்பியும் ஃப்ளைட் மாதிரி போகிறார். போயின்னு இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு மலை ஒன்று வருது, பெரிய மலை, கடலுக்குள்ளேருந்து மலை வருது. எப்படி கடலுக்குள்ளே மலை இருக்குமோ, இருக்குது, கடலுக்குள்ளேருந்து மலை வெளியில் வருது. அந்த மலை பேர் மைனாக மலை அப்படின்னு பேர், மைனாகம் அப்படின்னு பேர். அந்த மைனாக பர்வதம், பர்வதம்னா மலை, மைனாக பர்வதம் ஒன்று குறுக்கில் வருது. அது என்ன பண்ணுறது, ஆஞ்சநேயா நீ வந்து என் மேலே தங்கி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோ, இதில் என்னென்ன உனக்கு பழங்கள் எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுட்டோ, ரெஸ்ட் எடுத்துட்டு நீ போகலாம். நான் உனக்கு ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கார். உங்கள் அப்பா என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், அந்த நாள்லெல்லாம் மலைகளுக்கெல்லாம் விங்ஸ் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த மாதிரி எல்லா மலைகள்லாம் அந்த விங்ஸை வச்சுட்டு பறந்து பறந்து போனால் கீழே பூமியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் என்னாச்சு, எல்லா மலைகளையும் மலைகளுடைய ரக்கைகளையும் வெட்டி வெட்டி போட்டுட்டான் இந்திரன். அப்போது இந்த ஆஞ்சநேயரோட அப்பா இந்த மலையை மட்டும் கடல் கடியில் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டாராம். அதனால் அந்த அப்பா ஹெல்ப் பண்ணினதனுடைய இதனால் இப்போ ஆஞ்சநேயருக்கு அந்த மைனாக பருவம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்க்க சொல்கிறது. உன்னுடைய அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணினார், அதுக்கு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா, அதனால் நீ என்கிட்ட உட்காந்து இழைப்பாருட்டோ என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவார். ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அவசரமாக போயின்ட்டுருக்கேன், அதனால் என்னால் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது, நீ இவ்வளோ தூரம் சொன்னது எனக்கு சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரின்னு விட்றார். சரின்னு ஆஞ்சநேயர் திருப்பி அந்த இடத்தோட கிளம்புறார். கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறாரா, போனால் என்ன இருது, டீ போயிட்டே இருப்பது கீழிருந்து ஏதோ ஒரு கிராவிட்டி பவர் அவரை இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறார். கிராவிட்டி பவர் இழுத்துதுன்னா நம்மளால் திருப்பி போக முடியுமா, ஃப்ளைட்டை கீழேருந்து ஒருத்தர் இழுத்தா ஃப்ளைட்டு பறக்க முடியுமோ, முடியாது. அதே மாதிரி கீழேருந்து ஒருத்தி இழுக்கிறான், என்னமோ கீழேருந்து நம்மளை யாரோ இழுக்கிறாளே அப்படின்னு பார்க்குறார். பார்த்தா அங்கே ஒரு ராட்சசி ஆஞ்சநேயரை கீழே பிடிச்சி இழுக்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஞ்சநேயர் வந்து என்னை திருப்பி கீழே வர்றார். அவகிட்ட வந்துட்டு என்னன்னு கேட்குறா, நீ வந்து என்கிட்ட என்னை தாண்டி போகணுன்னா நீ என்கிட்ட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சாதான் போக முடியும் அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் பார்த்தார், ஒரே குத்து, இடது பக்கம் மூஞ்சியில் ஒரு குத்து குத்தினா இருப்பார். அவ அப்படியே தோல்வி அடைஞ்சிட்டா. தோல்வி அடைஞ்சதும் அவ என்ன சொல்கிறா, ஆஞ்சநேயா எனக்கு ஒரு சாபம் இருந்தது, அப்போவே பிரம்மா சொன்னார், உன்னை எப்போ வந்து ஒரு குரங்கு வந்து உன்கிட்ட சண்டை போடுறதோ உன்னை குத்துறதோ அப்போ தான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்போ வந்து அதை மாதிரி எனக்கு நீ வந்து குத்தினதுனால நான் சுயரூபத்தை எடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நீ நினச்ச காரியத்தை போய் நீ சாதிச்சுண்டு வா அப்படின்னுட்டு அவள் அனுப்புகிறா. உடனே
அந்த அவளை அவளும் சாப விமோசனம் ஆகிடுறது அவளுக்கும். அதுக்கப்புறம் அவள் ஆஞ்சநேயரை சரி நீ போன்னு சொல்கிறா. சரின்னு ஆஞ்சநேயர் போகிறார். போனால் அந்த இந்த செயலை பார்த்த உடனே திருப்பியும் தேவர்கள்லாம் பூ மாதிரி பொழிகிற ஆஞ்சநேயருக்கு. சரி உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், திருப்பியும் அங்கேருந்து கிளம்புறார். அங்கங்கே அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய பரல, எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சுட்டு போகிறார். போனால் அந்த லங்கை கிட்டே போயிட்டார். ஆஹா, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இனிமேல் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சிருந்தா அங்கே ஒத்தி இருக்கா. அங்கனை ஒத்தி அவள் வந்து அந்த இடத்துக்கு வாட்ச்மேன் மாதிரி அந்த இலங்கையை காவல் காக்கிறான். அந்த மாதிரி காவல் காக்கிற பொழுது அவள் பேர் லங்கையில் காவல் காக்கிறதுனால அவளுக்கு பேர் லங்கினின்னு பேர். நீ பெரிய லங்கினியாக இருப்ப போல இருக்கேன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம்ல சாதாரணமாக, அந்த மாதிரி அவள் பேர் லங்கினின்னு பேர். அவள் என்ன சொல்கிறா, ஓ நீ வந்து இப்போது இங்கே வந்திருக்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். நான் சும்மா வந்திருக்கேங்க அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். அவன் சொல்கிறா, நீ வந்து இங்கே வந்திருக்க இப்போது உன்னை பார்த்தா ஏதோ நல்ல மாதிரி தெரியறது. உடனே நீ வந்து இனிமே இங்கிருந்து உள்ளே போய்க்கோ. எப்போ வந்து ஒரு ஆஞ்சநேயர் இந்த லங்கைக்குள்ளே வராரோ அப்போ வந்து ராவணனுக்கு அழிவு அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கார். இப்போ இனிமே நீ போகலாம், எனக்கும் இந்த இடத்துலேருந்து இந்த காவல் காக்கிற உத்தியோகத்துலேருந்து எனக்கும் இனிமேல் விமோசனம் கிடச்சிடுத்து நானும் போகிறேன் அப்படிங்கிற அவ. உடனே ஆஞ்சநேயர், ஆஹா பரவாயில்லையே, நான் இவ நமக்கு வழி விடுறாளே அப்படின்னு நினச்சிக்கண்டு எப்படி பெரிய உருவமாக பறந்து வந்தாரோ இல்லையோ, அந்த லங்கை கிட்ட போன உடனே பெரிய உருவத்தை வச்சுருந்தாக்கா யாரான கண்டுபிடிச்சிடுவா தானே. உடனே என்ன பண்ணினார், தன்னோட உடம்பு அப்படியே குட்டியாக ஒரு பூனை மாதிரி குறிக்கின்ட்டாராம். பூனை மாதிரி குறிக்கிண்டு அது ஜம்ப் பண்ணி கடல்லேருந்து அந்த பீச்சுக்கு போகணும் இல்லையா, அந்த அந்த லங்கை கரைக்கு போகணும் இல்லையோ, ஒரு ஜம்ப் பண்ணி அந்த இலங்கையில் காவல் சுவர் கட்டி வச்சுருக்கான். லங்கை பூரா சுற்றி அந்த மதில் சுவர் மேலே ஏறி உட்காந்துட்டார் ஆஞ்சநேயர். இனிமே தான் லங்கைக்குள்ளே போக போகிறார். எல்லாம் சூப்பராக இருக்கும், இன்னுமே சீனரிஸ் எல்லாம் அப்புறமா பார்க்கலாமா. நம்ம நீங்கள் இப்போ இது வரைக்கும் கேட்டு எல்லாம் மனசில் ஆக்கிக்கணும். நான் அப்புறமா கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நடுவில் உங்களுக்கு கேள்வியே கேட்காம நான் பாட்டுக்கு சொல்லின்னு இருக்கேன் போல இருக்கு. இந்த ராமாயணத்தோடு நிறுத்திட்டு உங்களுக்கு கதை அடுத்தது கொஷின் தான். ஓகேயா, எல்லாத்தையும் நன்னா கேட்டுக்கோங்க.